திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி பகுதியில் நில ஆக்கிரமிப்பால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள சித்துரைவு ஊராட்சி பகுதியில் காட்டுராஜாவுக்கு சொந்தமான இடத்தை விலைக்கு வாங்கி சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 20 வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வந்தனர். நிலையில் கடந்த சில மாதங்களாக இந்த இடத்தில் உரிமையாளர் காட்டுராஜா மக்கள் செல்லும் பாதையை மறைத்து தொடர்ந்து பிரச்சினை செய்து வருகிறார். குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாமலும் 2 இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாமல் பாதையை முள்ளை வைத்து அடைத்துள்ளார். இதனையடுத்து காட்டுராஜா மீது பட்டிவீரன் பட்டி காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் கிராமவாசிகள் புகார் மனு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தங்களது அரசு ஆவணங்களான வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைத்துள்ளனர். விரைவில் நாங்கள் வசிக்கும் பகுதியில் செல்லும் பாதைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.